இன்னைக்கு அதியும் நானும்ல குழந்தைகளுக்கு சளி காய்ச்சல் அந்த மாதிரி வந்ததுன்னா வீட்லேயே எந்த மாதிரி நம்ம மருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல வந்து 0 to 3 months அப்படிங்கிற குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஹோம் ரெமடிஸ் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணாதீங்க, டைரெக்டாக பீடியாட்ரிஷன் பார்த்துருங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு சீக்கிரம் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போயிடும். அதாவது இப்போ அவங்களுக்கு கோல்டு வந்துருச்சு, சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா அடுத்த நாளே அடுத்த லெவல் அப்புறம் இரும்பல் அந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ 3 to 6 months ஆன பேபிஸ்க்கு வந்து எக்ஸ்டர்னல் ரெமடிஸ் தான் நம்ம ட்ரை பண்ண முடியும். இன்டர்னல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதர் ஃபீடு, தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். வந்து அவங்க பேபிஸ்க்கு சளி அப்படின்னா வந்து அவங்களோட அம்மா இருந்துட்டு இந்த சுக்கு, மிளகு, திப்பிலி அந்த மாதிரி எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அவங்க நல்லா சூடாகவே குடிச்சிட்டு ஃபீட் பண்ணலாம். அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா பாலில் குருமிளகு மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு ஃபீட் பண்ணலாம். அந்த மாதிரியெல்லாம் மதர்ஸ் ட்ரை பண்ணலாம். எக்ஸ்டர்னலாக எந்த மாதிரி குழந்தைகளுக்கு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா தேங்காய் எண்ணெயில் முருங்கைக்கீரை இருக்குது இல்லைங்க, அதை போட்டு நல்லா பொரிய வச்சு லைட்டாக மிதமான சூட்டில் குழந்தைகளோட நெஞ்சு பகுதி, காதுக்கு பின்னாடி, கை மடிப்பு, கால் மடிப்பு அந்த மாதிரி இடத்துல முதுகு பகுதி எல்லாம் நல்லா தேய்ச்சி விடுங்க. இல்லை இதில் வந்து இன்னொரு டைப்பும் இருக்குது, தேங்காய் எண்ணெயில் பச்சை கற்பூரம் போட்டு காய வச்சு அதையும் மிதமான சூட்டில் தேய்க்கலாம். அடுத்தது வந்து இன்னொரு டைப்பும் இருக்குது, தேங்காய் எண்ணெயில் வந்து ஒரு 2-3 குருமிளகு, வெத்தலை காம்பு இருக்குல்லங்க அது, 2-3 துளசி தலை, பூண்டு, ஒரு துளி இஞ்சி, 2-3 பச்சை வெங்காயம், சின்ன வெங்காயம் இருக்குல்லங்க அது, லைட்டாக அரிசி ஒரு 2-3 அரிசி இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய வச்சு அதையும் நல்லா இதமான சூட்டில் நான் சொன்ன இடத்துல அந்த மாதிரிலாம் தேய்ச்சி விட்டுடலாம். இந்த 3 டைப்பில் நீங்கள் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு எது செட் ஆகுதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து சுடுதண்ணி நல்லா தூங்க வச்சுட்டு, தொட்டிலில் தூங்குறாங்களோ இல்லை பெட்டில் தூங்குறாங்களோ தூங்க வச்சுட்டு நல்லா சுடுதண்ணியில் நல்லா கொதிக்க விட்டு அதில் வந்து ஒரு அரை கை அளவு துளசி தலை, கற்பூரவள்ளின்னு சொல்லுவாங்க அது, வெத்தலை எல்லாத்தையும் நல்லா பிச்சு அதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுருங்க. போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை வந்து தொட்டில் கடியில், குழந்தைங்க தூங்கினதுக்கப்புறம் தொட்டில் கடியில் வச்சு ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா அதோட ஆவி ஒரு சின்ன ரூம்குள்ளே தூங்குற மாதிரி போட்டு ஆவி வர மாதிரி விட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு அது கொஞ்சம் அதை சுவாசிச்சாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கல்ல நல்லா சூடானதும் ஒரு 2-3 பல் பூண்டு போட்டு நல்லா பொரிய விட்டு அது கூட ஓமம்னு சொல்லுவாங்க அது ஒரு 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 2 டீஸ்பூன் போட்டு ஒரு 1 நிமிஷம் ஓட்டி ஆஃப் பண்ணிடுங்க. அதை ஒரு நல்ல துணியில் கட்டியோ இல்லை ஒரு பிளேட்டில் போட்டோ குழந்தைங்க இருக்கிற பக்கத்தில் வச்சுருங்க. அந்த ஸ்மெல்லுக்கு அவங்களுக்கு வந்து அதுவும் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். அடுத்தது குழந்தைங்களுக்கு நீங்கள் அதிக நேரம் ஃபீட் கொடுக்கறத வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, அதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எக்ஸ்டர்னலுக்கு. இப்போ இன்டர்னல் அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு 6 மந்த்ஸுக்கு மேலே தான் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா 6 மந்த்ஸ் வரைக்கும் நம்ம மதர் ஃபீட் மட்டும்தான் கொடுக்கணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 6 மந்த்ஸ்க்கு மேலே அப்படி இன்டர்னல் அப்படின்னு கொடுக்குறப்ப வந்து நீங்கள் கற்பூரவள்ளியை வந்து வடக்கல்ல சும்மா வெறும் வடக்கல் சூடானதோ அது ஒரு 2-3 இலை போட்டு காலையில் எழுந்திரிச்சதுமே வெறும் வயிற்றில் இலை போட்டு அது அப்படியே ஒரு கலர் சேஞ்ச் ஆகும். அதை வந்து நீங்கள் நல்லா கசக்குனீங்கன்னா ஒரு ஜூஸ் மாதிரி வரும், அதை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அது கூட துளசியும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். அடுத்தது குழந்தைகளுக்கு குடிக்கிற சுடு தண்ணியில் ஒரு 4-5 இலை துளசி அது கூட ஒரு துளி சீரகம் போட்டு கொதிக்க வச்சுருங்க காலையிலேயே. அது ஃபுல் டேக்குமே நீங்கள் எப்போ சாப்பாடு ஊட்டுறீங்களோ இல்லை ஏதாவது லிக்விட் சாலிட் ஃபுட் ஐட்டம்ஸ் கொடுக்குற டைமில் நீங்கள் அந்த தண்ணியவே கொடுக்கலாம். அது ஒரு 3-4 டேஸுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு மேலேன்னு பார்த்தா அது கொஞ்சம் ஹீட்னு சொல்லுவாங்க, ஸோ குழந்தைகளுக்கு ஒத்துக்காமல் கூட போகலாம். இதெல்லாம் தான் ஹோம் ரெமடிஸ். ஃபீவர் அப்படின்னு பார்த்தா நீங்கள் வந்து பீடியாட்ரிஷியன் ஆல்ரெடி ஃபீவர் அப்படின்னா பீடியாட்ரிஷனை பார்த்துருப்பீங்க, அவங்கக்கிட்டயே சஜஷன்ஸ் கேட்டுக்கோங்க. இப்போ அடுத்த டைம் ஃபீவர் வந்தால் அதில் எத்தனை எம்எல் கொடுக்கறது, எவ்வளோ ஹார்ஸ் மந்த்ஸ் கொடுக்கறது அப்படின்னு கேட்டுக்கோங்க. அது நீங்கள் கொடுத்து அவங்களுக்கு 1 or 2 டேஸில் சரியாகலைன்னா கண்டிப்பாக நீங்கள் பீடியாட்ரிஷன் மீட் பண்ணுறது தான் நல்லது. அடுத்தது நம்ம டெம்பரேச்சர் குறைக்கிறதுக்காக நம்ம டவல் பாத் கொடுக்கலாம். நார்மல் தண்ணியில் டவலை நல்லா வெட் பண்ணி குழந்தைகளுக்கு ஃபுல்லாக நீங்கள் தொட்டு எடுக்கலாம், ஒத்தனை கொடுக்குற மாதிரி தொட்டு எடுக்கலாம். அதனால் அவங்க டெம்பரேச்சர் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஃபீவர்னால் கண்டிப்பாக நீங்கள் பீடியாட்ரிஷன் மீட் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா ஃபீவர் டெம்பரேச்சர் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா வந்து குழந்தைகளுக்கு ஃபிக்ஸ் வரதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்ச ஹோம் ரெமடிஸ். நான் அதிரனுக்கு ஃபீவர்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டல் போனதே இல்லை, நான் இதுலேயே சரி பண்ணிடுவேன். இதை நம்ம பண்ணுறப்ப அது அடுத்த ஸ்டேஜ் போக விடாமல் தடுத்து அதுலேயே அதை சப்ரஸ் பண்ணி அதை அப்படியே குறைக்க ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் ஒரே டைமில் ட்ரை பண்ணிடாதீங்க, ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்கள் குழந்தைகளுக்கு எது ஒத்துக்குதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.